ஒரு ரயில் பயணத்தில் ஒரு 24 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் வந்து பயணம் பண்ணிட்டு இருந்தானா. அவன் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருந்தானா. ஜன்னல்லையே பார்த்துட்டு இருக்கும்போது ரயில் கடக்கும்போது மரங்கள் எல்லாம் பின்னாடி போகிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு, அப்பா இங்கே பார்க்கலாம் மரங்கள் எல்லாம் நம்ம பின்னாடி போகுது அப்படின்னு சொல்லி கத்துனானா. உடனே அதை கேட்டுட்டு அவங்க அப்பா எதுவும் சொல்லாமல் சிரிச்சாரான். பக்கத்தில் இருந்த ஒரு இளம் தம்பதியினர் வந்து பார்த்துட்டு பரிதமும் அவனை நினச்சாங்களாம். தென் கொஞ்ச நேரத்துலேயே, அப்பா இங்கே பாருங்களேன் மேகங்கள் எல்லாம் வந்து நம்ம மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கத்துனானாமா. அதுக்கு அகெயின் அந்த இளம் தம்பதியினர் வந்து எரிச்சல் பட்டுட்டு அந்த வயசானவங்க அப்பா கிட்ட, உங்கள் பையனையே நீங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் கூட்டிகிட்டு போய் காட்டக்கூடாது அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க அப்பா சிரிச்சுட்டு, ரொம்ப காமா அமைதியாக, நாங்கள் டாக்டர்கிட்டேருந்து தான் இப்போ வந்துட்டுருக்கோம், என்னோடய பையனுக்கு வந்து பிறந்ததுலேருந்து பார்வை திறன் இல்லை, இப்போ 3 நாளைக்கு முன்னாடி தான் ஆப்ரேஷன் பண்ணி இன்றைக்கி தான் பார்வை வந்துச்சு அப்படின்னு சொன்னாராம். ஸோ இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுக்குமே வந்து ஒரு கதை உண்டு. நம்ம மற்றவங்களை வந்து தீர்மானிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம உண்மையை இழந்துருவோம் ஒன்று, அப்படி இல்லை அப்படின்னா சில நேரத்தில் வந்து அந்த உண்மை வந்து நம்மளை ஆச்சரியப்படவும் வைக்கலாம். ஸோ டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். Thank you.